எங்க காலேஜ்ல ஆர்ட்ஸ் கிளப்ல இருந்து ஆர்ட் கேலரி அப்படின்ற மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்தணும்ன்றதுக்காக ஏகப்பட்ட செட்டப்லாம் வந்து ரெடி பண்ணி சூப்பரா வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ஈவெண்டோட கான்செப்டே என்னதுன்னா, எங்க காலேஜ்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க ரெடி பண்ண ஆர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து எங்கிட்ட கொடுக்கணும். அதை நாங்க வந்து ஒரு கேலரி மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணுவோம். அதுல பெஸ்டா இருக்கிற மூணு ஆர்ட்ஸ்க்குமே வந்து நாங்க பிரைஸ் தர மாதிரி வந்து நாங்க முடிவெடுத்திருந்தோம். நாங்க கூட சரி ஓரளவு சுமாரா வரைஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தா, இவனுங்க லியானோ டேவன்ஸுக்கே வந்து டஃப் கொடுக்குற அளவுக்கு வேற லெவலா வரைஞ்சிருந்தானுங்க. இந்த ஈவெண்ட் மூலமா நிறைய பிடிஎஸ் கன்னிஸ் எல்லாத்தையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணோம். வரைஞ்சதெல்லாம் பிடிஎஸ் போட்டோவா ஒரு பொண்ணெல்லாம் வரைஞ்சிருந்துச்சு. எல்லா பேருமே செம்மையா வரைஞ்சிருந்தாங்க. ஆனா நான் பார்த்து மிரண்டது எங்க சீனியர் நித்திகண்ணாவோட ஆர்ட் எல்லாத்தையும் பார்த்துதான், இதெல்லாம் அவர் தான் வரைஞ்சது, இதெல்லாம் அவர் வரைஞ்சாரா இல்ல எங்க காலேஜ்ல இருக்க ரெப்ரோகிராஃபில போய் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து அப்படியே ஒட்டிட்டு வந்தாரான்ற மாதிரி அவ்வளவு கன்ஃபியூஷனா இருந்துச்சு. இந்த ஆர்ட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் பையன் பண்ணது. இது ஒரு சைடு இருந்து பார்த்தா மெஸ்ஸி, இன்னொரு சைடு இருந்து பார்த்தா ரொனால்டோட போட்டோ தெரியும். இம்பிட்டு திறமையாட நம்ம காலேஜ் பசங்க வச்சிருக்கீங்க நினைக்க பெருமையா இருந்துச்சு. பார்ட் 2 பாக்கணும்.